Bye. ஹாய் மக்களே, குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போடிமெட்டில் தாங்க இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போடி கீழே செக் போஸ்ட்லேருந்து நம்ம மூணார் போகிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ப்ளாகாக எடுத்திருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போடியிலேருந்து நாங்கள் மெட்டு வர வரைக்கும் காலையில் ஒன்றுமே சாப்பிட்ல. ஸோ அதனால் மெட்டில் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் இட்லி, பூரி, தோசை, பொங்கல் எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து மூணு இட்லியும், நம்ம ஆங்கிரி பேர்டு அதாவது நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொங்கலும் சாப்பிட்டாங்க. உண்மையிலேயே சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா சுடா சூடாக இருந்துச்சு. இட்லிலாம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. வடையுமே சூப்பராக இருந்துச்சு, சூடாக இருந்துச்சு. ஸோ மெட்டுக்கு வர்றவங்க மேக்ஸிமம் அந்த ஹோட்டலில் நிறைய எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க. இங்கே வந்து வடை, பஜ்ஜி இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. கடை பேர் பார்த்திங்கன்னா பாண்டி ஹோட்டல்ஸ். ஸோ இங்கே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. பட் வந்து பஸ் வந்து இந்த கடைக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறதுனால எல்லோரும் இந்த கடையில் வந்து சாப்பிடுவாங்க. அண்ட் இந்த வியூ பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. இந்த ஏரியாலேயும் ஃபுல்லாக மிஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வியூ பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னா பஸ் வந்து இங்கே எப்படி பார்த்தாலும் ஒரு 15 மினிட்ஸ் நிற்பாங்க. ஏன்னா இங்கே ரெஸ்ட் ரூம் போகணும், ஃபுட்டு டிஃபன் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கே வந்து வண்டி வந்து கொஞ்சம் நேரம் பார்க் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு டெம்பிள் இருக்குங்க, முருகர் டெம்பிள். அங்கே வந்து சிவபெருமானும் இருக்காங்க. ஸோ இந்த அதாவது இந்த போர்டுக்கு இந்த பக்கம் பார்த்தா தமிழ்நாடு, இந்த சைடெல்லாம் தமிழ்நாடு. இந்த போர்டுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேரளா கவர்மெண்ட்டு. இது வந்து ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ், ஒரு ஃபைவ் ஸ்டெப் வச்சோன்னா இந்த பக்கம் கேரளா, அந்த பக்கம் தமிழ்நாடு. இப்போ நம்ம இப்போ இருக்கிறது வந்து கேரளா ஸ்டேட்டு. ஸோ நான் வீடியோ எடுக்கும்போது அப்போது அந்த சேட்டா வந்து வேகமாக வந்து, சேச்சி நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. கேட்டவுடனே நானும் ஆமாம் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நமக்குள்ள சேனல் நேம் அவங்கக்கிட்ட சொன்னேன். சொன்ன உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சரி நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விஷ் பண்ணாங்க. நம்ம கடைக்கும் நிறைய பேர் நம்ம டேம் வழியே வரக்கூடியவங்கக்கிட்டேயுமே நானே வாண்டடாக கேட்டிருக்கேன். இதே மாதிரி தான் நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா, உங்கள் சேனல் நேம் சொல்லுங்கள், நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு. உண்மையிலே இந்த மாதிரி மனசு எத்தனை பேருக்கு வரும் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்கக்கிட்ட போய் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட சத்தியமாக பண்ணுவாங்களாங்கிறது டவுட் தான். பட் இந்த மாதிரி நமக்கு யாருமே தெரியாதவங்க வந்து நம்மக்கிட்ட ஆசையாக கேட்கும்போது உண்மையிலே அவங்க வந்து இந்த மாதிரி நல்லவங்களை வந்து பார்க்குறதே ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த சேட்டாவும் நம்மக்கிட்டே பேசிட்டு உடனே பாய் சொல்லிகிட்டே கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க வந்து பூப்பாறையில் இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அவங்களும் பேசிகிட்டு கிளம்பிட்டாங்க. உண்மையிலே இந்த இடத்துலருந்து இங்கே இருக்கக்கூடிய வியூவை பார்த்தோன்னா சூப்பராக இருக்குங்க. ஃபுல் அதுவும் ஏர்லி மார்னிங் 6:30 அந்த மாதிரி டைமிங்லலாம் நம்ம இங்கே நின்று பார்த்தோன்னா நல்லா மிஸ்டாக இருக்கும். அந்த சேட்டாவும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து அவ்வளோவா டிராஃபிக்கெல்லாம் இருக்காதுங்க. ஏன்னா ரோடு வந்து நல்ல அவங்களுக்கு வீதியான ரோடு தான், ஹைவே. நல்லா ரோடு எல்லாமே ஒர்க் பண்ணி சூப்பராக போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே வர்றதுனால ரோடு எல்லாமே நல்லா கிளியர் பண்ணி உண்மையிலே ரோடு சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கேருந்து நீங்கள் அந்த வியூ பாருங்களேன், இந்த மலைக்கு மேலே போர்வை பொருத்தின மாதிரி அந்த மஞ்சு மூட்டங்கள்லாம் இவ்வளோ அழகாக இருக்குங்க. நல்ல குளிரும் கூடங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க பாதை பார்த்திங்கன்னா பூப்பாறை ரோடு, அதாவது மெட்லேருந்து பூப்பாறை ரோடுக்கு தான் போய்கிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஏலக்காய் செடி தாங்க. இங்கே வந்து ஏலக்காய் விவசாயம் அதுதான் அதிகமாக பண்ணுறாங்க. அந்த இடத்துக்குள்ளே வந்தாலே நமக்கு வந்து அந்த ஏலக்காய் ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் நைட் டைமில் இந்த ரோட்டில் அனிமல் கிராசிங் ரோட், அதுலேயும் மெயினாக யானைகள் வந்து அதிகமாக நடமாடக்கூடிய இடம்தான் இந்த இடம். ஸோ நைட் டைம் மேக்ஸிமம் இந்த ரோட்டில் அவ்வளோவா வண்டி வந்து போகாது. மிட் நைட்லலாம் வண்டி அலோடு கிடையாது. ஐ திங்க் நைட்டு ஒரு 10:30-11 மணி வரைக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா யானை எப்போ வரும் எப்போ போகும் அப்படின்னு தெரியாது. பகலெல்லாம் நம்ம அந்த ரோட்டில் போகிறோம். ஸோ நைட்டில் நம்ம வந்து அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நைட்டு வரவங்க கேர்ஃபுல்லாக அங்கங்கே செக் போஸ்ட்டில் யாருக்கிட்டனாலும் நீங்கள் வந்து கேட்டுகிட்டே நீங்கள் வர்றது பெஸ்ட்டு. யானை எங்கே நிற்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ இதுதான் நம்ம பூப்பாறை போகக்கூடிய ரோடு. இங்கே வந்து ஏலக்காய் இருக்குது பா. ஸோ ஏலக்காய் தான் இங்கே வந்து மெயினான ஒரு விவசாயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏலக்காவை பொறுத்தனால பார்த்திங்கன்னா தங்கம் மாதிரிங்க, எப்போதுமே நமக்கு வந்து விலை இருக்கும்.
ஏலக்காய் தொழில் பண்ணானோ அப்படின்னு நினைக்கிறவங்க ஏக்கர் கணக்கில் இங்கே வந்து தோட்டத்தை வந்து வாங்கி அதில் வந்து ஏலக்காய் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ பெட்ரோல் பல்க் அப்படின்னு சொல்லியிருந்தால கீழே போடி மெட்டில் ஸ்டார்ட் பண்ணி பூப்பாறை வர வரைக்கும் எங்கேயுமே பெட்ரோல் பல்க் கிடையாதுங்க. அங்கங்கே கடைகளில் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அந்த மாதிரி லூஸில் வேணால் வாங்கிக்கலாம். இதுதான் மெயினான பல்க்குங்க. பூப்பாறைக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் தான் இந்த பல்க் இருக்கும். ஸோ இங்கே வந்த உடனே நீங்கள் வந்து டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் நம்ம ஊர் மாதிரி ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒருக்க வந்து பெட்ரோல் பல்க் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு மெட்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பூப்பாறையில் மட்டும்தான் இருக்கும். பூப்பாறைக்கு அடுத்து நமக்கு மூணாரில் தான் பெட்ரோல் பல்க் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பூப்பாறை பஸார்கிட்ட போயிட்டோங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து டீ பிளான்டேஷன்லேயே பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயுமே தேயிலை தோட்டத்தை பார்க்க முடியாது. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லையா, இங்கே தான் நமக்கு வந்து டீ பிளான்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் பூப்பாறை ரோடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு வழிச்சாலைகள் மாதிரி நாலு வழிச்சாலைகளே போட ஆரம்பிச்சிட்டாங்க. பூப்பாறையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரோடு வந்து ஹைவே சூப்பராக இருக்குங்க. எங்கேயுமே ஒரு மேடு பள்ளம் கல் அந்த மாதிரி கிடையாது, சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பஸாருக்குள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு ஒரு டீ ஏதாவது சாப்பிட்டு அப்படியே போனோம் அப்படிங்கிறதுக்காக மெயினில் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வந்து லெஃப்டில் போனால் பூப்பாறை ஊருக்குள்ளே போகும். இதில் ரைட்டில் போனோன்னா நம்ம மூணாருக்கு போகுங்க. இது வந்து அந்த புது ரோடை வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ட் நல்லா கட்டியிருக்காங்க. ரோடெல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ தைரியமாக மூணாரை சுற்றி பார்க்குறவங்க தைரியமாக வரலாம். டிரைவிங்க்கும் பெஸ்ட்டான இடம். ஸோ இங்கே வந்து பூப்பாறையில் நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பூப்பாறையிலேருந்து மூணார் போகக்கூடிய அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.